தம்பி வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற அளவுக்கு நிறைய பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கீங்க. இப்படி சொல்றேன், தம்பி தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். அவரை குப்பையினும் கம்பேர் பண்ணிட்டீங்களே, அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்றீங்க, அவர் வந்து திருந்தலன்றீங்க, நீர் கழிக்கிறாரு கண்ணன்றீங்க, இப்படி பேசிட்டு அவர் சூப்பர் ஸ்டார்ன்றீங்க. எனக்கு நீங்க சொல்ற வார்த்தையிலேயே சுத்தம் இல்லையே, இப்படி மாத்தி மாத்தி பேசுற மாதிரி இருக்கும்போது டிடிஎஃப் சொன்னது எந்த வகையில தப்பா சொல்றேன்? இப்பயும் சூப்பர் ஸ்டார் என்னன்னு, தம்பி தன்னோட செயல்களை திருத்தணும், இளைஞர்களை கெடுக்கிறத நிறுத்தணும். இந்த பைக் ஓட்டி கார் ஓட்டி வீடியோ போட்டு இளைஞர்களை கெடுக்கிறத முதல்ல நிறுத்தணும், அந்த இடத்த விட்டு வெளில வரணும், உயர்ந்த சிந்தனை வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சுட்டு தன்னை மாற்றிட்டு போய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் மாற்றிட்டு நல்லவனாக மாறினால் அந்த இடத்துக்கு அடையிறதுக்கான தகுதி அவனுக்கு இருக்கு. தம்பி தம்பின்னு இத்தனை நாள் கூப்பிட்டு இருந்தீங்க, அவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நபரை அவர்கிட்டயே சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ப்ரெஸ்ஸுக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணீங்க, எதனால் இப்படி ஏன் அவரை வந்து நீக்கினீங்க? என்னென்ன சொல்லிட்டு செய்கிற அளவுக்கு டிடிஎஃப் வாசன் வந்தும் செயல் வந்து உயர்வாக ஒன்று எதுவும் பண்ணல சார். அந்த முன்ன தங்கமா தெரிஞ்ச தம்பி இப்போ குப்பி ஆயிட்டாப்ல. டிடிஎஃப் குப்பன்றீங்க? இல்ல, நான் உதாரணத்துக்கு சொன்னேன், நீங்க சொல்றது அப்படிதான். நான் டிடிஎஃப்க்கு குட் பை தான் சொன்னேன், குப்பைன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சு, குட் பை. குட் பை, குட் பை அப்படிதான் சொன்னேன். டிடிஎஃப் வந்து அவர்தான் முதல் ப்ரொடியூசர், உங்களுக்கு வந்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினதா அவரே தெரிவிச்சிருக்காரு. அறிமுகப்படுத்தின சார், யாரும் வந்து ஒன்றும் பணம்லாம் போட்டு ஒன்றும் அக்ரிமெண்ட்லாம் போட்டு படம் எடுத்து வரலையே, அறிமுகப்படுத்தினதான் தம்பி ஜெயிலுக்கு போயிட்டாப்ல, எல்லாம் விலகிட்டாங்களே. அந்த அறிமுகப்படுத்தின ப்ரொடியூசர் எல்லாம் ஜெயிலுக்கு ஒரு நாள் கூட வந்து பார்க்கவே இல்லையே. இது சட்டத்தில் இருக்குது சார், சட்டத்தில் போய் இந்த பொருளை போயிட்டு யாராவது வந்தாலும் அங்கே கெசட்டில் எது இருக்கு? நீங்கள் போய் பார்த்துருங்க சார். நான் தான் சார் டெய்லி போய் பார்த்தேன், வாரத்தில் மூணு நாள் பார்க்கலாம் சார். நான் போய் பார்த்துட்டு வந்தவன் நான் தான் சார். தம்பி ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு காலிலேருந்து சாப்பிடாம உட்காந்துருந்தேன், வயிறு அப்படியே கபகமான இருந்துச்சு, சாப்பிடல சார். கடலூர்லேருந்து கிளம்பி வந்தேன் சார், நாலு மணிக்கு குளிச்சு எழுந்துட்டு ஒம்பது மணிக்கு பொருள் நிற்கிறேன் சார். கோயம்பேடில் பஸ் விட்டு இறங்கி போயிட்டு காலிலேருந்து சாப்பிடல. ஆனால் தம்பி வரும்போது பேசுனது யார்? நான் தான் பேசினேன். ஆமாம், அந்த அதில் ஏதாவது உடம்புக்குள்ளே வாயில் முகத்தில் ஏதாவது பசியோட முகம் தெரிஞ்சதில்ல, எப்படி கொண்டு வரேன் அந்த தம்பியோட தன்னம்பிக்கை உடஞ்சிடக்கூடாது, ஜெயிலேருந்து வரேன் சொல்லிட்டு எப்படி கொண்டு வரேன்? பெரியார் பிறந்த தினத்திலே அறிஞர் அண்ணா பிறந்த மண்ணிலே விழுந்த ஒருவன் மாபெரும் தலைவனாக வருவான் சொன்னேன். இவன் நல்லவனாக தான் என்ன பண்ணுது இந்த வார்த்தையை கேட்டு. அந்த பெரியார் யார்? அண்ணா யார்? மாபெரும் சரித்திர தலைவர்கள், தமிழகத்தின் உலகம் உள்ளவரை மாற்ற முடியாத சரித்திர தலைவர்கள் அவங்க. அவங்கள பற்றி நீ வந்து என்ன பண்ணிருக்கணும்? தெரிஞ்சுக்கணும். தெரியலன்னா புத்தகத்தை பற்றி தெரிஞ்சு, ஆனால் அவங்களோட நீ ஒப்பிட்டேனே ஏன்னா அப்படின்னு கேட்கணும். இல்லைன்னா என் பாதையை உண்மை திருத்திக்கிறேன், நல்ல வழிக்கு வரேன்னு சொல்லிருக்கணும். காரில் உண்மை சிரிச்சின்னு கலாய்க்கிறான், ஆனால் யார் நான் பெரியார் அண்ணா ஒன்று கலாய்க்கிறேன் அப்படி கேட்டார். அப்படி கேட்டார், கேட்குறேன். ஆமாம், ஓகே. ஏன்னா நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நாங்கள் எல்லா ப்ரெஸ்ஸும் வந்து கேட்கும்போது நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தீங்க. ஆமாம், ஏன்னா அவருடைய இந்த மாதிரி இடத்துல தான் அவர் வந்து அடிபட்டிருக்காருன்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு சப்போர்ட்டாக நின்று பேசுனீங்க. ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசில் இருக்க வன்மத்தெல்லாம் வெளியில் கொட்டுற மாதிரியே இருக்குது. முக்கியமாக இப்போ நடந்த ப்ரெஸ் மீட்டில் அவரை நாங்கள் படத்துலேருந்து நீக்கிறோம்னு சொல்லும்போது கூட நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா, இல்லை எங்களுக்கு ஒத்து வரல, இந்த ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்ததாலையா அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது கூட இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, எங்கள் கூட ட்ராவல் பண்ணால் அவர் செட் ஆகலை அதனால தான் விட்டுட்டோன்றீங்க. ஆனால் இப்போ எங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்கிறீங்க, இத்தனை நாள் ஜெயிலுக்கு போனார், இத்தனை நாள் ட்ராவல் பண்ணார், படத்தில் ஒழுங்காக வந்து நடிக்கலன்னு இவ்வளோ விஷயங்களை சொல்கிறீங்க. ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே முடிச்சிட்டீங்க. இதை நீங்கள் அங்கேயுமே சொல்லியிருக்கலாம். இதுக்கு நான் பதில் சொல்கிறேன், இந்த பதிலை சொல்கிறது தான் மெயினாக நீ கூட்டத்துக்கு வந்தேன், அடுத்த குரலுக்கு வந்தேன். அந்த இடத்துல நான் எவ்வளோ போலிட்டேன், சில சூழ்நிலை ஒத்து வரல பிரியறன்னு சொல்லிட்டேன். தம்பி என்ன பண்ணணும், அடுத்தது வீடியோ போட்டேன், இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்த பிறகு தம்பி வீடியோ போட்டிருக்காப்ல. என்ன பண்ணோம், சரி அண்ணனுக்கு பிடிக்கல, சரி பரவாயில்ல பிரியறங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் இது முடிஞ்சு போச்சு, இதுக்கு முற்றுப்புலி போட்டுக்கலாம். என்னுடைய ஃபோட்டோவை போட்டு, நான் நிற்கிற ஃபோட்டோவை போட்டு, சீட்டிங் டூ மீ அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு அப்படியே அழுது ஏமாற்றி டிடிஎஃப்ஏ அப்படின்னு சொல்லி கண்ணால் சிறுநீர் கழித்து என்னுடைய வீடியோவை ஒரு மணி நேரம் வீடியோ போட்டு அதை ஒரு 11 லட்சத்துக்கு மேலே பார்த்து 3 லட்சம் சம்பாரித்து பணத்தை எடுத்து அக்கௌண்ட்டில் வீட்டில் வச்சுக்கிட்டு நான் சீட்டிங் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது இப்போ தம்பி என்னென்ன பண்ணான்றத சொன்னால் தான் இந்த உலகத்துக்கு புரியும், மக்களுக்கு புரியும். அதுக்கிற கமெண்ட் எடுத்து பாருங்கள், நான் தப்பு பண்ண போலாம் எழுதிருக்கிறாங்க. இதை நான் சொல்லாமல் வீட்டிலே முடங்கி இருந்தேன்னா இன்றைக்கும் நான் பெருந்தன்மையாக இருந்தேன்னா நான் கெட்டவனாக தான் தெரிவேன்.